அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை குறித்து தான் இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து என்றைக்கு வந்து வழங்க போகிறாங்க, ஸோ எப்போ ரிசல்ட் வந்து வெளியாகும், ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து ரிசல்ட் வந்து வெளியாக போகுது, ஸோ 38 மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து எப்போ வந்து வெளியாகும், ஸோ எப்படி வெளியாகும், வந்தவுடன் எப்படி தெரிஞ்சுக்கிறது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து மாவட்ட வாரியாக வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி வெளியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமை எல்லாருக்கும் வந்து வழங்குவோம் அப்படின்னு வந்து தகவலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த வெப்சைட் மூலமாக வந்து ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கே இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வெளியே வரைக்கும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்குள்ளே வந்து லிங்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் பேஜுக்கு வந்து போய்டும். ஸோ அதில் வந்து ரிசல்ட் உங்கள் வந்து வந்திருக்கா என்பதை பற்றி நீங்கள் வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். ரிசல்ட்டை பொறுத்தவரை இன்னுமே வந்து வெளியிடாமல் இருக்கிறதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ரெடி வந்து விற்பனையாளர் மட்டும் கட்டின பதில் வந்து ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணின்னு இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நாங்கள் வந்து பதிவு உரிமை வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ப்ராசஸை பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து முடிவடையில. அது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த புதிய இறுதிப்பட்டியில் வந்து நாங்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியிடுவோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இன்னுமே வந்து வெளியிடாமே வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு 1290 வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி மொத்தம் ஒரு 6500 பேரை வந்து இதில் வந்து பணி நியமனம் வந்து நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்து 10th நல்லா பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ அதில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து முன்னுரிமை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து தகவலும் வந்து எழுந்திருக்கு. சரி ஓகே, இன்றைக்கி அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.